இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல யூனிட் 1 தி போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி இந்த லெசன்ல ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ல 4th பார்ட் பார்க்க போறோம். 3rd பார்ட்ல கடைசியா இந்த பாயிண்டோட முடிச்சோம். அவங்க வந்து ப்ரே பண்றது ஒரு நாள் வந்து அவங்க பண்ணவே இல்ல. அந்த ஆத்தருக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு நாள் ப்ரே பண்ணாதது மோதோ டைம் அப்படின்னு பார்த்தோம். தி நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். இதுல இருந்து நம்ம பார்ப்போம். மறுநாள் காலையில தி நெக்ஸ்ட் மார்னிங் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. டேக்கன் இல்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். இட் வாஸ் அ மைல்டு ஃபீவர். அவங்களுக்கு ஃபீவர் இருந்தது. மைல்டுனா ரொம்ப குறைவான அளவில் தான் ஃபீவர் இருந்தது. அண்ட் த டாக்டர் டோல்ட் அஸ் தட் இட் வுட் கோ. அவங்களுக்கு மைல்டு ஃபீவர், குறைவான அளவுக்கு தான் ஃபீவர் இருந்தது. டாக்டர் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, டோல்ட் அஸ் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஃபீவர் குணமாயிடும். பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் எங்களுடைய பாட்டி வந்து, என்னுடைய பாட்டி வந்து அதை வித்தியாசமாக நினைச்சாங்க. தாட்னா அதை திங்க் பண்றதுன்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட்லினா வித்தியாசமான அர்த்தம். ஷி டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். என்னுடைய பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய முடிவு வந்து நெருங்கிடுச்சு. எண்டுனா முடிவு, அவங்க இறக்க போறாங்க. அது போல அவங்க பாட்டி வந்து அந்த ஆத்தர் கிட்ட சொல்றாங்க. ஆத்தர் அவங்க குடும்பத்துல மற்றவங்க கிட்டயும் சொல்றாங்க. ஷி செட் தட் சின்ஸ் ஒன்லி அ ஃபியூ அவர்ஸ் பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் லைஃப். இது வரைக்கும் முதல் பார்ப்போம். அவங்க அந்த பாட்டி அவங்க மற்றவங்கிட்டலாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் சில மணி நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையோட, என்னுடைய வாழ்க்கை ஹர் லைஃப், அதுல கடைசி சாப்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கடைசி சாப்டர்னு சொல்லுவோமா, அதே போல வாழ்க்கையிலையும் சொல்லுவாங்க. கடைசி காலம், கடைசி நேரம், அதை குறிக்கிறதுக்கு லாஸ்ட் சாப்டர்னு சொல்லுவாங்க. அது முடியறதுக்குள்ளார, க்ளோஸ் ஆகுது, அது முடியறதுக்குள்ளார அந்த கடைசி சில மணி நேரத்தில் ஷி ஹேட் ஒமிட்டட் டு ப்ரே. அவங்க கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணாம விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அதை சொல்றாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணாம விட்டுட்டேன். ஒமிட்டட்னா அதை விட்டுட்டேன், ப்ரே பண்ணாம இருந்துட்டேன். ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ். அவங்க எங்ககிட்ட பேசி மீதமுள்ள கொஞ்ச நேரத்தையும் வீணாக்க விரும்பல. நாட் கோயிங் டு வேஸ்ட்னா நேரத்தை வீணாக்க முடியல. எனி மோர் டைம், இன்னும் சிறிது நேரத்தை கூட அவங்க வீணாக்க விரும்பல. எதனால? எங்ககிட்ட பேசுறதுனால. நெக்ஸ்ட் வி ப்ரொட்டஸ்டட். நாங்க வந்து அவங்க சொன்னதுக்கு எதிர்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு எதிர்த்தோம் அதை. பட் ஷி இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். நாங்க எதிர்த்ததெல்லாம் அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. இக்னோர்ட்னா அதை விட்டுட்டாங்க, அதை கவனிக்கவே இல்லை. ஷி லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். அவங்க அவங்களுடைய பெட்ல அமைதியா படுத்துட்டாங்க. லேனா உட்காந்துட்டாங்க இல்ல படுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ்னா, பீட்ஸ்னா அவங்க கையில மணி இருந்ததுல அதை எண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட். நாங்க டவுட் படுறதுக்கு முன்னாடியே, சஸ்பெக்ட்னா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து டவுட் படுறதுன்னு அர்த்தம், சந்தேகப்படுறதுன்னு அர்த்தம். இது நடந்துடுச்சா அப்படின்ட்டு சந்தேகப்படுறது. அது போல நாங்க சந்தேகப்படுறதுக்கு முன்னாடியே ஹர் லிப்ஸ் ஸ்டாப்ட் மூவிங். அவங்களுடைய உதடுகள் வந்து, அந்த பிரேயர் சொல்லிக்கிட்டு இருந்தது இல்ல, அந்த உதடுகள் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, மூவ் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் த ரோசரி ஃபில் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ். அவங்களுடைய ஃபிங்கர்ல வச்சிருந்த அந்த மணி மாலை இருக்குல்ல, அதுதான் ரோசரின்னு சொல்லுவோம். அது அவங்க கையில இருந்து கீழே விழுந்துருச்சு, அவங்க ஃபிங்கர்ல இருந்து. விரல்கள் லைஃப்லெஸ்னா என்னன்னா, உயிர் அவங்களுக்கு போயிடுச்சு. உயிர் இல்லாத லைஃப்னா உயிர், லைஃப்லெஸ்னா உயிர் இல்லாத அந்த ஃபிங்கர்ஸ்ல இருந்து அந்த மணி வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாலை வந்து கீழே விழுந்துருச்சு. எ பீஸ்ஃபுல் பேலர் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ் அண்ட் வி நியூ தட் ஷி வாஸ் டெட். அவங்க முகத்துல, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய முகத்துல அமைதியான பேலர்னா, நார்மலா ஒரு மனிதன் வந்து உயிரோட இருக்கும்போது அவன் முகம் ஒரு கலர்ல இருக்கும். அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய முகத்துல இருக்க கலர் வந்து அப்படியே ஃபேட் ஆயிடும், குறைஞ்சிரும், பேல் அப்பியரன்ஸ் வந்துடும் அவங்களுக்கு. அதை தான் பேலர்னு சொல்லுவாங்க. அதை வச்சே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வி நியூ, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஷி வாஸ் டெட், அவங்க இறந்துட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வி லிஃப்டட் ஹர் ஆஃப் த பெட் அண்ட் ஆஸ் இஸ் கஸ்டமரி. இது வரைக்கும் முதல் பார்ப்போம். நாங்கள் அவங்கள பெட்ல இருந்து தூக்கிட்டோம். ஆஃப் த பெட்னா பெட்ல இருந்து அவங்கள லிஃப்ட் பண்ணிட்டோம், தூக்கிட்டோம். அண்ட் ஆஸ் இஸ் கஸ்டமரினா வழக்கப்படி லைடர் ஆன் த கிரவுண்ட். லைடர்னா பிளேஸ்டர்னு அர்த்தம். அங்க அவங்கள வச்சிட்டோம், கிரவுண்ட்ல வச்சிட்டோம், பெட்ல இருந்து கீழே இறக்கிட்டோம்னு அர்த்தம். அண்ட் கவர்டர் வித் ரெட் ஷ்ரவுட்.
அவங்கள கவர் பண்ணிட்டோம். எதை வச்சுனா ரெட் கலர் ஷ்ரவுட்னா என்னன்னா, இப்ப இறந்தவங்க மேல துணியை போர்த்துவாங்கல்ல, இல்ல துணியால அவங்கள சுத்தி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஷ்ரவுடு. ரெட் கலர்ல இருந்ததுனால ரெட் ஷ்ரவுடு. ஆஃப்டர் எ ஃபியூ அவர்ஸ் ஆஃப் மோர்னிங், சில மணி நேரம் நாங்க அவங்களுடைய இறப்புனால நாங்க துக்கத்துல இருந்தோம். மோர்னிங் அதுக்காக துக்கப்பட்டோம். வி லெஃப்டர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபினரல். அதுக்கப்புறம் அதற்கு பிறகு அவங்கள தனியாகவே விட்டுட்டோம். அந்த இடத்துல விட்டுட்டு நாங்கள் அவங்களுடைய ஃபினரல் அந்த இறுதி சடங்குக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டோம். இந்த ஈவினிங் டைமில் வி வென்ட் டு அவர் ரூம், நாங்கள் அவங்களுடைய ரூமுக்கு போனோம். வித் அ க்ரூடு ஸ்ட்ரெச்சர் டு டேக் ஹர் டு பி கிரிமேட்டட். அவங்கள ஒரு சாதாரணமான க்ரூடு ஸ்ட்ரெச்சர்னா இந்த ஆம்புலன்ஸ்லாம் ஏற்றிட்டு போவாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போகும்போது ஸ்ட்ரெச்சர் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்டை படுக்க வச்சு கொண்டு போகிறதுக்காக, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெச்சர். இப்போ இவங்க இறந்ததுனால அந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரியான க்ரூடுனா சாதாரணமாக சிம்பிளான ஸ்ட்ரெச்சரை யூஸ் பண்ணி அவங்கள புதைக்கிறதுக்காக, கிரிமேட்டட்னா அவங்களுக்கு அந்த இறுதி சடங்குலாம் பண்ணுறதுக்காக கொண்டு போனோம். அதுக்காக அந்த ரூமுக்குள்ளார போனோம். த சன் வாஸ் செட்டிங், சன் வந்து ஈவினிங் டைமா சன் வந்து மறையுதுன்னு அர்த்தம். அண்ட் ஹேட் லிட்டர் ரூம், அதனால சன் வந்து அவங்க ரூம்ல ஒளிய கொண்டு வந்தது. லிட்னா அவங்க ரூமுக்கு வெளிச்சம் கொடுத்ததுன்னு அர்த்தம். அவங்களுடைய ரூமுக்கும் வெராண்டாக்கும், அவங்க ரூமை சுத்தி இருக்கிற இடத்துக்கும் வெளிப்புறமா இருக்கிற வெராண்டாக்கும். வித் எ பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட், அந்த சூரியன் மறையும் டைம்ல அந்த லைட் வந்து கோல்டு கலர் மாதிரி இருக்கும், அதான் கோல்டன் லைட்னு சொல்றாங்க. பிளேஸ்னா அந்த வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். வி ஸ்டாப்டு ஹாஃப் வே இன் த கோர்ட் யார்ட், அவங்க இருந்த ரூமு அதை சுத்தி வெராண்டா இருக்கு. வெராண்டான்றது மேல ஷீட் போட்டுலாம் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே கோர்ட் யார்டுன்னு பார்த்தனா அது வெளிப்புறமா ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும், ஓப்பனா இருக்கும். இந்த கார்டன் எல்லாம் சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்கும், முற்றம்னு நம்ம தமிழ்லயும் பார்த்தோம். அந்த இடத்துக்கு நாங்க அவங்கள இறுதி சடங்குலாம் பண்றதுக்காக அவங்க உடம்ப வெளியே எடுத்துட்டு வர்றதுக்காக உள்ளார போறோம். அப்ப நாங்க ஹாஃப் வே பாதியிலே ஸ்டாப் ஆயிடுறோம், நின்றுடுறோம், ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா ஆல் ஓவர் த வெராண்டா அண்ட் இன்னர் ரூம் ரைட் அப் டு வேர் ஷி லே டெட் அண்ட் ஸ்டிஃப் ராப்ட் இன் த ரெட் ஷ்ரவுட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் சாட் ஸ்கேட்டர்ட் ஆன் த ஃப்ளோர். ஏன்னா அவங்க ஏன் ஸ்டாப் ஆயிடுறாங்கன்னா அந்த வெராண்டால ஃபுல் வெராண்டாலையும் அண்ட் இன்னர் ரூம், அவங்க ரூம்ல அவங்கள எங்க படுக்க வச்சிருக்கிறோமோ, அவங்கள எங்க கீழே கிரவுண்ட்ல வச்சாங்கல்ல அந்த இடம் வரைக்கும் அவங்கள ஸ்டிஃப் ராப்டு, அவங்கள துணியால சுத்தி வச்சிருந்தாங்கல்ல ரெட் ஷ்ரவுடுனால ஸ்டிஃப் ராப்டுனா நல்லா டைட்டா சுத்தி வச்சிருந்தாங்கல்ல, அது வர தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் ஆயிரக்கணக்கில் அந்த குருவிகள், அவங்க தினமும் உணவு கொடுத்தாங்கல்ல அந்த பாட்டி வந்து தினமும் உணவு கொடுத்த அந்த ஸ்பேரோஸ் குருவிகள் வந்து அவங்களுக்காக அந்த இடத்துல வந்து ஸ்கேட்டர்டு தனித்தனியா எட்ட ஸ்கேட்டர் ஆகி உக்காந்துட்டு இருக்கு. சாட்னா சிட்டுன்னு அர்த்தம், சிட் அந்த ஃபுளோர், அந்த ஃபுளோர்ல தரையில உக்காந்துட்டு இருக்கு. தேர் வாஸ் நோ சிறப்பிங், அந்த குருவிகள் எல்லாம் எப்போதும் வந்து உணவு வாங்கும் போது அந்த பாட்டிக்கிட்ட இருந்து உணவு வாங்கும் போது சவுண்ட் கொடுக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிறப்பிங்னு. ஆனா இப்பொழுது அவங்க இறந்ததுனால அதுங்க எல்லாமே அமைதியா மௌனமா இருக்கு, அமைதியா இருக்கு, சத்தமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. வி ஃபெல்ட் சாரி ஃபார் த பேர்ட்ஸ், நாங்க அந்த பறவைகளுக்காக கஷ்டப்பட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பறவைகளுக்கு உணவு கொடுத்தா அந்த பாட்டியும் இறந்துட்டாங்க, அந்த பறவைகள் இதனால கஷ்டப்படும் இதுக்கப்புறம் அப்படின்னு நாங்க சாரி அந்த பேர்ட்ஸுக்காக சாரியா ஃபீல் பண்ணோம், கஷ்டமா நாங்களும் ஃபீல் பண்ணோம். அண்ட் மை மதர் ஃபெச்டு சம் பிரெட் ஃபார் தெம், ஆத்தருடைய பாட்டி இறந்துட்டாங்க, ஆத்தருடைய மதர் என்ன பண்றாங்கன்னா ஃபெச்டு அவங்க சில பிரெட்டை கொண்டு வராங்க, ஃபெச்டுன்னா கொண்டு வராங்கன்னு அர்த்தம், எடுத்துட்டு வராங்க சில பிரெட்டை கொண்டு வராங்களாம். ஷி ப்ரோக் இட் இன்டு லிட்டில் கிரம்ஸ் த வே மை கிராண்ட் மதர் யூஸ் டு அண்ட் த்ரூ இட் டு தெம், என்னுடைய அம்மா, இங்கே ஷீனு குறிக்கிறது அவங்களுடைய அம்மாவை, அந்த ஆத்தருடைய குஷ்வந்த் சிங்னு பார்த்தோம்ல அவருடைய அம்மா, அவங்க அந்த பிரெட்டை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அதை சின்ன சின்ன பீஸா, கிரம்ஸ்னா பீஸான்னு அர்த்தம், சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் பீசஸா அதை மாத்துறாங்க. எப்படின்னா அவங்க கிராண்ட் மதர், அந்த ஆத்தருடைய கிராண்ட் மதர் பாட்டி எப்படி பண்ணுவாங்களோ, யூஸ் டுனா அவங்க பாட்டி எப்படி செய்வாங்களோ அதே போல அந்த ஆத்தருடைய அம்மாவும் அந்த பிரெட்டை சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு அந்த பறவைகளுக்கு தூக்கி போடுறாங்க. த்ரூ இட் டு தம், அந்த பறவைகளுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸ்பேரோக்கு குருவிகளுக்கு, த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பிரெட், இவங்க அந்த உணவை போட்டோம் அந்த ஸ்பேரோஸ் குருவிகள் வந்து அந்த பிரெட்டை கவனிக்கவே இல்லை, நோ நோட்டீஸ்னா அதை கவனிக்கவே இல்லைன்னு அர்த்தம். வென் வி கேரிடு மை கிராண்ட் மதர்ஸ் கார்ப்ஸ் ஆஃப்,
நாங்க எங்களுடைய பாட்டியுடைய கார்ப்ஸ்னா அந்த இறந்து போன உடம்பு இருக்குல்ல, அதை வந்து பிணம்னு சொல்லுவோம்ல, அதை தான் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய உடம்ப தூக்கிட்டு போயிடுறோம், கேரிடுனா எடுத்துட்டு போயிடுறோம் அர்த்தம். அந்த டைம்ல தே ஃப்ளூ அவே குவைட்லி, அந்த பேர்ட்ஸ் எல்லாம், அந்த ஸ்பேரோஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த குருவிகள் எல்லாம் பறந்து போயிடுச்சு அந்த இடத்த விட்டு அமைதியா, குவைட்லி. குவைட்லினா அமைதியா. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்விஃப்ட் த பிரெட் கிரம்ஸ் இன்டு த டஸ்ட்பின். மறுநாள் காலையில ஸ்வீப்பர், ஸ்வீப்பர்னா அந்த இடத்த கிளீன் பண்றவங்கன்னு அர்த்தம், சுத்தப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்வீப்பர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வீப்பர் வந்து ஸ்விஃப்ட், ஸ்விஃப்ட்னா சுத்தம் படுத்துறாங்கன்னு அர்த்தம். இந்த டஸ்ட்பின்னுக்கெல்லாம் எல்லா குப்பையும் ஒன்னா சேகரிச்சு எடுத்துட்டு போய் போடுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்விஃப்ட். பெருக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஸ்விஃப்ட் த பிரெட் கிரம்ஸ். அந்த பிரெட் பீஸ் எல்லாம் அவங்க எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கு, ஏன்னா அந்த குருவிகள் வந்து அதை சாப்பிடவே இல்லை. இவங்க இறந்ததுனால அந்த குருவிகள் அமைதியா அந்த இடத்துல இருந்துட்டு சாப்பிடாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப மறுநாள் காலையில அந்த பிரெட் பீஸ் எல்லாம் டஸ்ட்பின்ல தான் எடுத்து போட்டாங்க, அந்த குருவிகள் சாப்பிடவே இல்லை. இப்ப இதுல என்ன தெரியுது, அந்த குருவிகளும் அந்த பாட்டியும் பாசமா இருந்திருக்காங்க. அந்த பாட்டி இறந்த உடனே அந்த குருவிகள் அவங்களுக்காக வந்து அங்க அமைதியா இருக்கு, அது அவங்க கிட்ட டெய்லி சாப்பிடறதுக்கு மட்டும் வரல, அவங்க கூட ரொம்ப பாசமா இருந்திருக்குது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாசத்தை வெளிப்படுத்துது, அதோட இந்த கதை முடியுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையோட டைட்டில் வந்து த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, அந்த லேடின்றது இங்க அந்த பாட்டியை குறிக்குது. அவங்கள பத்தி போர்ட்ரேட், அவங்கள பத்தி விவரிக்கிறாங்க இந்த கதை ஃபுல்லா. அவங்க எப்படிப்பட்டவங்க ஆரம்பிச்சு அவங்க வந்து எப்படி இறக்குறாங்கன்னு வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கதைக்கு பேர் வந்து போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. போர்ட்ரேட்னா அவங்கள பத்தி விவரிக்கிறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.